ஹே ராய்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க ராய்ஸ் ஸோ ராய்ஸ் நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இரங்கல் வீடியோவாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம இந்தியாவோட முப்படைகளின் தளபதி அதாவது இந்தியாவோட உண்மையான தளபதி கோயம்புத்தூரில் இருக்கிற சூலூர் ஏர்பேஸில் இருந்து வெல்லிங்டன் அப்படிங்கிற இடத்துக்கு போ போகிறதுக்கு இடையில ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி இறந்துட்டாங்க அவர் மட்டும் இல்லை அவரோட மனைவி அதோட அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட மொத்தம் பதிமூணு பேர் இறந்துருக்காங்க அதில் ஐஏஎஃப் ஓட குரூப் கேப்டன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாரு ஸோ காய்ஸ் இவர் தான் நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிடிஎஸ் சீஃப் அதாவது கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸோட ஃபர்ஸ்ட் சீஃப் இவர் தான் இந்த விபத்தால் இந்த நாள் இந்தியாவுக்கே ஒரு கருப்பு நாளாக அமையும் ஸோ பிபின் ராவத் எப்படிப்பட்ட பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி நேவி இது மூணுத்துக்குமே இவர் மட்டும்தான் ஒரே லீடர் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதரை வந்து நாம் இறந்துருக்கோம் ஸோ அவர் இருக்கும்போது அவரை இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கௌரிச்சிருக்காங்க அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எக்ஸ்பெஷலி வந்து அவர் யூஸ் பண்ண கார் அண்ட் அவர் யூஸ் பண்ண பிரைவேட் ஜெட் பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டோட ஃபார்ச்சுனர் ஸோ இது வந்து ஒரு ஆல்வீல் ட்ரைவ் ஆப்ஷன் ஆர்மிக்காகவே தனியாக ஸ்பெஷலாக மாடிஃபை பண்ணுது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் லேக் ருபீஸ் இதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சிசி டர்போ சார்ஜ் இன்ஜின் இருக்கு ஸோ இந்த என்ஜினால் இரநூறு ஹார்ஸ் பவரையும் ஐநூறு எம் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதில் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து டென் செகண்ட்ஸ்லையும் டாப் ஸ்பீடாக டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயும் ரீச் பண்ண முடியும் ஸோ அடுத்ததாக இவர்கிட்ட ஒரு டாடா சஃபாரி இருக்குது இந்த கரோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் லேக் ரூபீஸ் இதில் டூ பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் இன்லைன் என்ஜின் இருக்குது வித் ஃபோர் பை ஃபோர் ஆப்ஷனோட ஸோ இந்த என்ஜினால் நூற்றி நாற்பது ஹார்ஸ் பவரையும் முந்நூற்றி இருபது என்னம் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து லெவன் செகண்ட்ஸ்லையும் டாப் ஸ்பீடாக ஒன் எயிட்டி ஃபைவ் மேலே ரீச் பண்ண முடியும் ஸோ அடுத்ததாக டாட்டா சஃபாரியோட ஆர்மி எடிஷன் அதாவது டாட்டா சஃபாரி ஜிஎஸ் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா த்ரீ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் இன்லைன் என்ஜின் வித் ஃபோர் பை ஃபோர் ஆப்ஷனோட ஸோ இந்த என்ஜின் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ஹார்ஸ் பவரையும் கிட்டத்தட்ட எட்நூறு எண்ணம் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த காரில் ஸீரோ டோனில் வந்து சிக்ஸ் செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக டூ ஃபிஃப்டிக்கு மேலே ரீச் பண்ண முடியும் ஸோ அடுத்ததாக அடுத்ததாக இவர்கிட்ட ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் இருக்குது அதுதான் பென்ஸோட இ டூ ஹண்ட்ரட் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லேக் ருபீஸ் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு சிசி ஃபோர் சிலிண்டர் இன்லைன் என்ஜன் இருக்குது இந்த என்ஜினால் நூற்றி எண்பத்தி நாலு பிஹெச்பியும் முந்நூற்றி எழுபது என்ன ஆஃப் டார்க்கிங் ப்ரீஸ் பண்ண முடியும் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து எயிட் செகண்ட்ஸ்லையும் டாப் ஸ்பீடாக டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயே ரீச் பண்ண முடியும் அடுத்ததாக இவர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரைவேட் ஜெட் ஸோ இது ப்ரைவேட் ஜெட்னு சொல்ல முடியாது இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட ஒன் ஆஃப் தி ஜெட் ஸோ இந்த இந்த ஃப்ளைட்டோட நேம் தான் எம்பிராயர் லெக்சி சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஃப்ளைட் பிரேசில் கண்ட்ரியால் உருவாக்கப்பட்டது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கோடி ரூபா ஸோ இதில் விட ரோல்ஸ் ராஸ் ஏஇ த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு என்ஜின் இருக்குது இந்த என்ஜினால் மேக்ஸிமமாக முப்பத்தி ஐயாயிரம் மீட்டர் ஆஃப் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இதால் ஒரு டைம் ஃபுல்லாக ஃபியூல் பண்ணுங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தர முடியும் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடாக கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பரவாயில் ஸ்பீடே ரீச் பண்ண முடியும் காய்ஸ் ஸோ இது இதுதான் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவோட முப்படைகளின் தளபதிக்கு கௌரவித்த ஒரு விஷயம் ஸோ அவர் எந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரியான லைஃபாக வாழ்ந்திருக்கார் சொகாய்ஸ் இருந்து போன நம்மளுடைய முப்படைகளின் தளபதிக்கு என்னுடைய இர ஆழ்ந்த இரங்கல்கள்